ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கற்க கசடரை த்ரீ சிக்ஸ்டி நீங்கள் இப்போ பார்க்க போகிறது பார்க்குற எல்லா இமேஜுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இமேஜாக இருக்கலாம் ஆனால் இதை எல்லாத்தையுமே லிங்க் பண்ணுறது ஒரே ஒரு நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் நம்பருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது காலையில் எழுந்திரிச்சி டைம் பார்க்குறதுல ஆரம்பிச்சு நைட்டு தூங்குறதுக்கு அலாரம் வைக்கிறதுலேருந்து நெக்ஸ்ட்டு டே கேலண்டரில் நாள் கீக்கிறது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்பர்ஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில் முக்கியமான ஒரு நம்பர் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இது தான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் கோல்டன் ரேஷியோன்னு சொல்கிறப்படுற அந்த நம்பர் இந்த கோல்டன் ரேஷியோ ஒரு லைன் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏ பி அப்படின்னு ஒரு ரெண்டு நம்பர் இருக்குதுன்னு வச்சு எடுத்துக்கலாம் இதில் ஏ டிவைடட் பை பி இது வந்து பை வேல்யூ இந்த பை வேல்யூ தான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் இதுதான் பூமியில் தொண்ணூறு சதவீத உயிரினங்கள் உருவாகிறதுக்கு அடிப்படையாக இருக்குது இப்போ டிராயிங் கூட இந்த அடின அடிப்படையில் தான் வரையப்படுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இதன் மூலமாக வரையப்படுற ட்ராயிங்க்கு ரொம்ப ஃபேமஸானது மோனாலிசா பெயிண்டிங் இந்த பெயிண்டிங்கை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் இது கோல்டன் ரேசியோக்கு உட்பட்டு தான் வரையப்பட்டிருக்கு அதே மாதிரி நம்ம வேர்ல்டில் தாஜ்மஹால் தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா இதே கோல்டன் ரேசியோவை அடிப்படையாக க வச்சு கட்டப்பட்ட ஒரு பில்டிங் தான் அதனால தான் நம்ம பார்க்கும்போது அது மேலே நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு வருது கோல்டன் ரேசியோவை தெரிஞ்சுக்கிறதுக்கு சி சீக்வன்ஸ்னு ஒரு சீக்வென்ஸை பார்ப்போம் இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆன் நம்பர் ஈவன் நம்பர் அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் ஃபிபினோசி சீக்வன்ஸ்னு ஒன்று மேக்ஸில் இருக்க கான்செப்ட்டு இது ஜீரோ ஒன் ஒன் டூ த்ரீ ஃபைனு போகிறது இதில் ஃபஸ்ட்டு டூ நம்பரை ஆட் பண்ணி வரதா தேர்ட் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் 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 ப்ளஸ் ஒன் டூ இது கண்டினியூ போய்கிட்டே இருக்கும் இந்த சீக்வன்ஸை சீக்வன்ஸ் இதுக்கு இடையில உள்ள ரேஷியோஸ் ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் உள்ள ரேஷியோவை கோல்டன் ரேஷியோன்னு சொல்றோம் அதோட அளவு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் இதை எல்லாம் ஒரு ரெக்டாங்கல்ல பேஸ் பண்ணும்போது போது நம்மளுக்கு கோல்டன் ஸ்பைரல்ங்கிற நெக்ஸ்ட் ஒன்னு கிடைக்குது இதை பேஸ் பண்ணதான் இந்த கோல்டன் ரெக்டாங்கிள் இதில் ஒவ்வொரு அளவும் இன்னொரு அளவோட ப்ரொபோஷனல்லாம் இருக்குது இதை பேஸ் பண்ணி கட்டப்பட்டது தான் நம்ம பார்த்தினன் டெம்பிள் இது கிரீஸ் நாட்டில் உள்ள ஏதென்ஸ் நகரில் இருக்குது இது ஒரு கன்னி தெய்வத்துக்காக கட்டப்பட்ட கோவிலாகும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு மேலே இந்த பழம்பெரும் டெம்பிள் வந்து அங்கே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கோல்டன் ரேஷியோவில் அப்ளை ஆகிற ஒரு விதிக்கு உட்பட்ட டெம்பிள் இதில் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கோல்டன் ரெக்டாங்கிள் அமைப்பு கரெக்டாக அக்யூரேட்டாக ஃபார்மாக இருக்கும் மோனாலிசா பெயிண்டிங் கூட இந்த கோல்டன் ரேஷுங்கிற விதியை அடிப்படையாக வச்சு வரையப்பட்டதான் நம்ம ஹியூமன் பாடியில் ஒவ்வொரு உறுப்புகளும் இன்னொரு உறுப்புக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்குது இப்போ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூக்கோட அளவும் உதடோட அளவும் பார்க்கும்போது அது ரெண்டும் ப்ரொபோஷனல் அளவு தான் இதை வச்சு தான் மிஸ் வேர்ல்டு மிஸ் இந்தியா எல்லா காம்படிஷனுமே நடத்தப்படுது இதை வச்சு தான் ஒரு உலக அலையே நம்மளுக்கு தெரிஞ்ச நல்லா தெரிஞ்ச உலக அலையை ஐஸ்வராய் இவங்களும் இந்த விதிக்கு உட்பட்டு தான் இந்த போட்டியிலலாம் தேர்வு செய்யப்பட்டாங்க ஹியூமன் பாடியில இருக்கிற டீத் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கூட கோல்டன் ரேஷியோல அந்த அளவில் தான் இருக்கு முதல் ரெண்டு பற்களுக்கு தான் இந்த கோல்டன் ரேஷியோ அமையுது இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கிறோங்க அது கூட இந்த கோல்டன் ரேஷியோ விதிப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் அந்த கோல்டன் ஸ்பைரல் அமைப்பு ஒவ்வொரு உயிரினங்களும் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது இந்த முட்டை கூட கோல்டன் ரேஷியோ தான் விலங்குகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த கோல்டன் ரேஷியோ அமைப்பு தான் இருக்குது இப்போ நத்தையோட உருவமைப்பு எடுத்துக்கிறோங்க பின்னாடி ஒரு ஸ்பைரல் ஃபார்ம் ஆகுதுல இதை கூட கோல்டன் ரேஷியோ தான் சயின்டிஸ்ட் எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம பார்க்குற பொருளை நம்ம கண்ணுக்கு அழகாக காட்டுற சக்தி இந்த கோல்டன் ரேஷியோக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர் நிறைய பேருக்கு சன்ஃப்ளவராக இருக்கலாம் ரோஸாக இருக்கலாம் இது எல்லாமே கோல்டன் ரேஷியோ அடிப்படையாக வச்சது தான் இந்த இதழ்களோட அமைப்பு எல்லாமே கோல்டன் ரேஷியோக்கு உட்பட்டது தான் இந்த உலகத்தில் கடலை பிடிக்காதவங்க இருக்க முடியாது அதுக்கு காரணம் கூட இந்த கோல்டன் ரேஷியோங்கிற அளவு தான்னு சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு வேவ்ஸும் கோல்டன் ஸ்பைரல் அமைப்பிலையே இருக்குது இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ப முடியாத டிஎன்யூவோட மனித செல்லின் டிஎன்யூ அமைப்பு கூட இந்த கோல்டன் ஸ்பைரல் அமைப்புப்படி தான் இருக்குது இது எல்லாமே ஒரு கோல்டன் ரெக்டாங்கிளாக கற்பனை பண்ணிக்கிறேங்க இது வந்து ஒரு ஸ்பைரல் இதை பார்த்தாலே தெரியுதுல ஃப்ரெண்ட்ஸ் கேலக்ஸின்னு ஆனால் அவங்களுக்கு தெரியாதது இதுவும் இந்த கோல்டன் ரேஷியோங்கிற விதிக்கு உட்பட்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கு இதனால தான் இதை கடவுளின் விகித எண் எல்லோரும் அழைக்கிறாங்க